என்ன தூக்கம், 8 மணி ஆயினுக்குது, 8 ஆயினுக்குது மணி, இன்னும் தூயினுதா எப்படி அது? மணி வெள்ளிக்காம அதுவும் ஏது வேலை செய்யலாம், குளிச்சுட்டு வளர்க்கறதுக்கு வளர்க்க ஏத்தலாம், அதெல்லாம் இல்லையா உனக்கு? இன்னும் தூயினுக்குற நீ, சீக்கிரமா ஏந்துக்குன்னு வேலை செய்துட்டு எதனா குளிச்சுட்டு எதனா அடுப்பு வேலை ஆகிட்டு வளர்க்க ஏத்தலாம், வெள்ளிக்காம அதுவும் ஆன்றதெல்லாம் இல்லை. பட்டுன்னு தூங்குற வேலை தான் 8 மணி வரலும். இதேதான் பைப்பு எது டெய்லி சாமானும் சிங்க் நிறைய இருக்குது, துணியும் துவைச்சிக்கல, இன்னத்தி 8 மணிக்கு வந்துக்கணும். சாமானுக்கு வேற இருக்கு, வர துணிக்கு வேற போட்டு சாமான் வச்சுதான் போதும். நீ சாமான் எல்லாம் தொலைக்கிட்டு துணி எல்லாம் தோஞ்சி போய் டைம் ஆகுது. 9 மணிக்கு டீ குடிப்பாங்க, யாரா ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு டீ குடிப்பாங்க, தூங்கத்து 8 மணி வரை தூங்குவாங்க. என்னத்த குடும்பம் நடத்தோ என்ன பண்றேன் தெரியல. தண்ணி தாகமா இருந்தது, தண்ணி கேக்கலான்னு கூப்பிட்டேன். என்னாச்சு, எங்க அம்மா இங்க தானோ? எங்க கதை பேச போய்க்கிறாங்க? கதை பேச நின்றி என்னாச்சு தெரியும். முடிதா என்னப்பா நீங்க மேல ஊத்திக்க நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. என்னதான் பிரச்சனை, எதுக்காக திட்டினது? அதுதான் சொல்ற, நீதான் திட்னியா மட்டும் அவ சொல்லுங்க. அவ இருக்கத்துக்கே பிடிக்கலன்றா வீட்டுல. என் வாழ்க்கையில இங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. அப்படின்னா அவளை நான் கொடுமைப்படுத்திட்டேன். நான் எதுவுமே, ஏய் லலிதா அண்ணா,
என் கதை பேச ஏதோ என் மனசுல இருந்து உங்ககிட்ட சொன்னேன், அது உடனே அவங்க கிட்ட சொல்றியா? எல்லா புருஷனும் உன்ன மாதிரி இருந்தா குடும்பம் வளங்கிடும். ரெக்கார்டிங் எதனா பண்றியா என்ன? ஏன்னா அந்த மாதிரி ஆள் தான் நீ. உன் சவுகாசமே வச்சுக்க கூடாது.